மீனு நேற்று நம்ம கிட்டே இன்னைக்கு வருவாளா இல்லையான்னு தெரியலையே ஹை ஏ வா மீனு நேற்று நீ எங்கிட்ட கோச்சிட்டல ஸோ இந்த சண்டே நீ எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினச்சேன் ஏ பிங்கி நீ தானே நேற்று ஃபோன் பண்ணி எனக்கு எஞ்சி கூத்தாடி கூப்பிட்ட ஐயோ அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு தானே நான் பேசுகிறேன் இப்போ நீ ஏன் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி அதை சொல்கிற ம் அப்போ நீ கேட்டிருக்க கூடாது ஓ ஏதோ கோமாக இருக்கே உன்னை சமாதானப்படுத்தலாமேன்னு கூப்பிட்டா ஓ நான் கோம நீ எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை சமாதானப்படுத்த மாட்டியா உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு தான் சமாதானப்படுத்துவியா என்ன ஆச்சு மீனு உனக்கு நீ ஏன் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுற அத நான் கேட்கணும் பிங்கி ஓ எப்ப இந்த அளவா ஆயிருச்சோ நீ உங்க வீட்டுக்கே போ மீனும் உங்க வீட்டுக்கே போ போறேன் பிங்கி போறேன் வர சொல்லி இந்நேரம் வனக்குயில் அழைத்தது வந்தே குறை சொல்லி விரட்டிட இப்போது தெருவில் நின்றே அழுகையை என்னோடு நீத்திடனானும் எனக்கென கண்ணீரை பொழிது பொழிது வானம் நீ மன்னிச்சுரு இங்க வா என் பக்கத்தில் வந்து உட்கார் வா ஓ அப்பா கூட நீ இறங்கி வர மாட்டே அதான் சாரி சொல்லிட்டேன்ல வா மீனு சரி இப்ப வாச்ச கொன்ன சிரிக்கலாம்ல ஐ மீனு சிரிச்சுடா மீனு சிரிச்சுடா சரி இப்ப சொல்ல எதுக்காக என்ன வர சொன்ன? அத சொன்னே மீனு உன்னை தான் நீ சொன்னதெல்லாம் சமாதானப்படுத்த மாதிரி சண்டை மாதிரி இருந்துச்சு என்ன சண்டை போடவா நான் கேஷுவலா பேசற உன்னை கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டேன்னு சொன்னது யாரு மீனும் நீ தானே அதுக்கு முன்னாடி நான் இங்க வரமாட்டேன்னு நினைச்சேன்னு சொன்னது நீ தானே சமாதானப்படுத்தா நீ எங்க வீட்டுக்கு வந்து சமாதானப்படுத்த மாட்டியான்னு கேட்டது நீ தானே நான் அப்படி கேட்டதும் என்னை வீட்டை விட்டு போக சொன்னது நீ தானே நான் போக சொன்னதும் போகாம சென்டிமெண்ட் பாட்டு பண்ணது நீ தானே நான் பாடினா பாடி போறேன்னு விடாம பின்னாடியே இன்னொரு பாட்டு பண்ணது நீ தானே நான் உங்ககிட்ட சாரி கேட்டு என் பக்கத்துல வந்து உட்கார சொல்லும்போது ஏன் இப்ப கூட உன்னால இறங்கி வர முடியாதான்னு கேட்டது நீ தானே ஓ அப்ப இவ்வளவையும் மனசுல வச்சுட்டு என்ன சிரிச்ச மாதிரி உட்கார சொன்னது நீ தானே ஐயோ மீனு எல்லாத்தையும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சா என்னால முடியல மீனு இதுக்கு நீ போன்லயே நான் சமாதானப்படுத்தி இருக்கலாம் என்ன மீனு நீ புரியாம பேசுற நான் போன்ல உன்ன சமாதானப்படுத்தணும்னா வீடியோ ரெடி பண்ணுறவங்க உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் வைக்கணும் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் வைக்கணும் சண்டேன்னா எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா ஆமாம் பிங்கி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் பிங்கி அந்த சின்ட்டும் இருக்கான்ல அவன் பேச்சை எடுக்காத மீனும் அவனால் தான் உனக்கும் எனக்கும் இவ்வளோ பிரச்சனை வருது உனக்கு தெரியுமா அடா அது இல்லை பிங்கி எனக்கு கொஞ்சம் முழுசாக பேச வேணே முழுசாவும் பேசவேனா அறகுறையாகவும் பேசவேனா இனிமே உனக்கு எனக்கு இடையில அந்த சின்ட்டு பேச்சே வரக்கூடாது சரி நான் வரும்போது சின்ட்டுவை பார்த்தேன் உங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் உனக்காக ஒரு சாக்லேட் கொடுத்தான் சரி நானே சாப்பிட்டுக்கிறேன் விடு என்ன மீன் எனக்கு சின்ட்டு சொல்லி சாக்லேட் கொடுத்தானா நல்ல பையன் தவறாக நான் போதும் பிக்கி உன் சிரிப்பா கொஞ்சம் நிப்பாட்டு உன் லட்சணம் தெரிஞ்சுதான் நான் ஒரு பொய் சொன்னேன் என்ன மீன் சொல்றேன் நீ சொல்லிட்டியா நீ பேசுறதெல்லாம் ஒரு டைலாக் நம்பி உனக்கு ஒரு ஷாக் மியூசிக் வேற சரி சரி இப்போ நான் நெஞ்சமாகவே கிளம்புறேன் இங்கே பாரு இப்போ எந்திரிச்சு நின்று நான் இன்னொரு பாட்டு பாடுவேன்லாம் நினைக்காத எனக்கு ஒரு பாட்டு தான் தெரியும் அதையும் பாடிட்டேன் நீ எந்திரிச்சு நின்று பாட்டு பாடினாலும் அதுக்காக இன்னொரு பாட்டு நான் பாடமாட்டே மீனு ஏன்னா நீ என்கிட்டயே போய் சொல்லிட்ட உண்மையே சொல்லு பிங்கி நான் உங்ககிட்ட போய் சொன்னேன்றதை விட உனக்கு சாக்லேட் கிடைக்கலன்னு தானே கோவோம் ஆ நம்ம மனசுக்குள்ளே இருக்கத அப்படியே சொல்கிறா சரி பிங்கி நான் அப்படியே கிளம்புறேன் நீ ரொம்ப நேரம் ஓ முஞ்சே அப்படியே வச்சிருக்காத அப்புறம் இப்படியே மாறிடுச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்காது బాయ్ పింకి బాయ్ అదే అప్ప డాగ్ మారి కత్తరా ఎస్కేప్ అయ్యారా మీదేదా